ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டே திருப்பதி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சண்டே திருப்பதி போயிருந்தேன் ஒன் டேயில். இது நம்ம தமிழ்நாடு டூரிசமே நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரீயெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து தமிழ்நாடு டூரிசமில் தான் இந்த பேக்கேஜ் வந்து புக் பண்ணியிருந்தேன். இது வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 2300 வந்து சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு வந்து போர்டிங் டைம் வந்து எக்ஸாக்டாக ரோஹிணி தேட்டர்கிட்ட 5 to 5:15 வந்து நிற்க சொன்னாங்க. போர்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது ட்ரிப்ளிகனில் 4:30 அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் அங்கே கூட போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஆன் த வே ரோஹிணி தேட்டரை தாண்டி போகிறவங்களுக்கு எங்கே இருக்கீங்களோ அங்கே கூட நீங்கள் சொன்னீங்கன்னா கைட் வந்து ஸ்டாப் பண்ணி வந்து உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. எக்ஸாக்டாக ரோஹிணி தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்க டொயோட்டா ஷோரூம் கிட்ட வாசல்லே நாங்கள் நின்றுட்டுருந்தோம். ஸோ அரவுண்ட் ஒரு 4:50 ஆகியும் எங்களோட பஸ் வரல. கண்டினியூஸாக நிறைய பஸ்ஸஸ் வந்துட்டு இருந்தது. இங்கே பாருங்கள் டொயோட்டா ஷோரூம். ஸோ இங்கே வந்து ஒரு 10 to 15 பஸ் கிட்ட வந்திருந்தது. நம்மளுடைய பஸ் எதுன்னு பார்த்து சேஃபாக ஏறி உட்காந்துக்கோங்க. இன்கேஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா உங்களுடைய கைடு நம்பர் இருக்கும், கைடுக்கு வந்து கால் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைம் ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க, இந்த பஸ்ஸு வெயிட் பண்ணுற மாதிரி. ஸோ பஸ்ஸு ஏறின உடனே நம்மளுக்கு வந்து வாட்டர் பாட்டில் கொடுத்துருவாங்க, 500 ml வாட்டர் பாட்டில் கொடுத்துருவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஜூட் பேக் மாதிரி. இந்த பேங்கில் வந்து தமிழ்நாடு டூரிசமோடைய அந்த இதுவெல்லாம் வந்து பிரிண்ட் ஆகிருந்தது, காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே. குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்க கொடுக்குற திங்ஸ் எல்லாமே நம்ம இந்த பேக்கில் வச்சுக்கிறதுக்கு, இல்லை மேலேருந்து லட்டு வாங்கி கொண்டு இதில் வந்து கொண்டு வந்து வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட் பேக்கெட் கொடுத்துருந்தாங்க யூனிபிக்கில், 5 rupees பிஸ்கெட் பேக்கெட்டு. ஸோ இது வந்து மார்னிங் வந்து பசிச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அது எல்லாமே பேக்கில் போட்டு அப்படியே எடுத்து வச்சாச்சு. அரவுண்டு ஒரு 5:15, 5:20 அந்தமாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு பஸ்ஸு. அதுக்கப்புறம் இருட்டாக இருந்தது. எங்களுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 7:15 சொல்லியிருந்தாங்க, கரெக்டாக வந்து 7:10 வந்து போயிடுச்சு. எங்களுக்கு வந்து திருத்தணிக்கிட்ட வந்து போர்டிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சொல்லி தந்தாங்க. அங்கே வந்து தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஹோட்டல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, ஃபுட்டு அதை விட சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாடு டூரிசமில் வந்து புக் பண்ணி போனேன், எப்படி இருக்கும்ன்றது எனக்கு அந்தளவுக்கு ஐடியா இல்லை. பட் நேரில் போய் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் ஹோட்டலுடைய ஆம்பியன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ எங்கே சாப்பிட்றோமோ இதே தான் நைட் டின்னருக்கும் இதே பிளேஸ்க்கு வர மாதிரி இருக்கும். லஞ்சுக்கு மட்டும் நம்ம திருப்பதியில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேசரி, இட்லி, அதுக்கப்புறம் வடை, பொங்கல், சட்னி, சாம்பார் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே அன்லிமிட்டட் தான். ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் வாங்கி சாப்பிட மாட்டீங்க, ரெண்டு டைம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாம்பார் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு அடையார் ஆனந்த பவன் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபுட்டு வந்து நீங்கள் அன்லிமிட்டட் தான், எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். மார்னிங்கே வந்து எங்களுக்கு செம்ம பசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெளியில் வந்து டீ காஃபி எல்லாமே ஃப்ரீ தான், அன்லிமிட்டட் தான், எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். மில்க்கு கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் இங்கே ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கிண்ணத்தில் கூட கேட்டு வாங்கிட்டிங்கன்னா அவங்க அதுவும் மாதிரி உங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்றாங்க. டீ காஃபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் தனியாக வச்சுட்றாங்க, நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஏசி பஸ் வந்து பார்த்திங்கன்னா வால்வோ ஏசி பஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ டிக்கெட் வந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும், இதுதான் இம்பார்ட்டன்ட். மேலே நம்மளுக்கு கொடுப்பாங்க 300 rupees தர்ஷன் டிக்கெட்டும் அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம டிக்கெட் புக் பண்ண மோதே நம்மளுடைய ஆதார் கார்டெலாம் கொடுத்தோம்னா 300 தர்ஷன் டிக்கெட் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு மார்னிங், லஞ்ச், அதுக்கப்புறம் டின்னர் மூணு வேளையும் நம்மளுக்கு ஃபுட்டை அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. நம்ம எங்கேயுமே கேஷ் எதுக்குமே கொடுக்க வேண்டாம். பத்மாவதி டெம்பிள் போகும்போது மட்டும் 200 rupees வந்து என்ட்ரி ஃபீ கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் தேவைன்னா கோயிலுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் பஸ்ஸில் கூட வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு வந்து நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம் சிட்டிக்குள்ளே. நாங்கள் வந்து வால்வோ பஸ்ஸை விட்டுட்டு வேறு ஒரு லோக்கல் பஸ்ஸை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணோம், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அந்த ஊர் பஸ்ஸில் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம், அதாவது மலைக்கு போகிறதுக்காக. கொஞ்சம் அரவுண்ட் ஒரு 10 minutes வந்து பார்த்திங்கன்னா செக்கிங் பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ செக்கிங் பாயிண்ட்டுக்காக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து தனித்தனியாக அனுப்பினாங்க. அங்கே வந்து செக் பண்ணுற பாயிண்ட் இருக்கும்.
ஸோ உங்களுக்கு உங்களோட இம்பார்ட்டண்ட் திங்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வரீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக கொண்டு வாங்க. வால்வோ பஸ்லேயும் மேக்ஸிமம் வச்சுருங்க. ஏன்னா இந்த பஸ்ஸில் வந்து ஒன்ஸ் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா மறுபடியும் இதே பஸ் உங்களுக்கு வராது. எந்த ஒரு திங்ஸுமே இந்த பஸ்ஸில் நீங்கள் இப்போ போயிட்டுருக்க லோக்கல் பஸ்ஸில் வச்சுக்காதீங்க. வால்வோ பஸ்ஸில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரிட்டன் நம்ம அதே பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம். இந்த பஸ்ஸில் நம்ம ரிட்டன் போக மாட்டோம். இது எல்லாமே கைடு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் செக்கிங் எல்லாமே முடிச்சுட்டோம். அகெயின் நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து தனித்தனியாக உங்களுக்கு பிளேசஸ் இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு இந்த நம்ம தமிழ்நாடு டூரிசமில் புக் பண்ணதில் வந்து உங்களுக்கு ட்ரெஸ் கோடு இருக்கும். பாய்ஸ்க்கு தனியாக, கேர்ள்ஸுக்கு தனியாக. கேர்ள்ஸ் அப்படின்னா கம்பல்சரி சாரீ கட்டணும், அப்படி இல்லைனா சுடிதார் போடணும். பாய்ஸ் வந்து கம்பல்சரி வேஸ்ட்டு தான். எல்லாருமே வேஸ்ட்டு கட்டியிருந்தாங்க அன்றைக்கி. ஸோ கம்பல்சரி வேஸ்ட்டு தான் கட்டியிருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இங்கே இல்லை ட்ராவல் பண்ணும் போதுன்னா நீங்கள் பேண்ட்டில் போயிட்டு தனியாக உங்களுக்கு மேலே ரூம் கொடுப்பாங்க. நீங்கள் ரூமில் போயிட்டு கூட உங்களுடைய வேஸ்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேர்ள்ஸ்க்கு வந்து சாரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும். அங்கே இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான் கொடுப்பாங்க. ஒரு 10 பஸ்ஸு போதுன்னா அந்த 10 பஸ்ஸுக்குமே ஒரே ரூமு ஒரே ஒரு பாத்ரூம் தான் கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய ட்ரெஸ்ஸை நீங்கள் அங்கே சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிளேஸ் இருக்கவே கிடைக்காது. ஐ மீன் ப்ரைவேட்டாக உங்களுக்கு இருக்காது. ஸோ கீழே அந்த பாத்ரூமில் எல்லாமே தண்ணி வந்து பாத்ரூமை விட நாங்கள் இருந்த ஹாலில் தான் இருந்துச்சு. அவ்வளோ சத சதன்னு இருந்துச்சு. ஸோ சுத்தமே கிடையாது. ஸோ கொஞ்சம் மேக்ஸிமம் வீட்டிலேருந்தே நீங்கள் ரெடி ஆகிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு ரொம்பவே ஐ மீன் ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பாத்ரூம் மட்டும் நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து கோவில் போகிறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். நாங்கள் வந்து மார்னிங்கே எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரியுன்றதுனால மார்னிங்கே வீட்டிலேருந்தே ரெடி ஆகிட்டு நாங்கள் அங்கே போனோம். ஜஸ்ட் பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு எங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து வேஸ்ட்டை மட்டும் மாற்றிட்டு ஸ்லிப்பர் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸ்லாம் மேலே விட்டுறணும். அண்ட் ரூமுக்கு போன உடனே நம்ம ஃபோன்ஸ் எல்லாமே கைட்கிட்ட கொடுத்துடணும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு கவரோ ஏதாவது ஒரு பேக்கோ அந்த மாதிரி நீங்கள் 4-5 பேர் போகிறீங்கன்னா ஒரே பேக்கில் போட்டு நீங்கள் கைட்கிட்ட கொடுத்துருங்க. அங்கே போனோடனே நீங்கள் ஜஸ்ட் உங்களோட என்ன பேகோ அதை மட்டும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் மேலே அலோட் கிடையாது. அண்ட் கைடுமே கையில் வாங்கிக்க மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ரூமில் வச்சுட்டு போகிற மாதிரி இருந்தால் திருப்பி வரும்போது காணாமல் போச்சுன்னா கைடு அதுக்கு பொறுப்பாக மாட்டாங்க. அண்ட் அந்த ரூப்பில் இருக்கவங்களையும் நம்மளால் கேட்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் காஸ்ட்லி பொருள் அந்த டைம் நீங்கள் கொண்டு வரது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபோன் மேனேட்ரி. ஸோ ஃபோன் மட்டும் கண்டிப்பாக அவங்க கைடு வந்து வாங்கிப்பாங்க. அண்ட் ரிட்டர்னும் நம்மளுக்கு சேஃபாக கொடுத்துருவாங்க. மற்றபடி உங்களுக்கு ஹெட்செட்டோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சோ அலோடு இல்லைன்ட்டு கைடு வந்து சொல்லிவிடுவாங்க. அப்படி எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா கீழே வால்வோ பஸ்லேயே நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க. மேலே வந்து ரூமில் வைக்கவே வைக்காதீங்க. நம்ம ஒரு பஸ்ஸுக்கு மட்டும் ஒரு ரூம் கிடையாது. வர 10 பஸ்ஸுக்குமே ஒரு ரூம் தான். யார் எடுக்கிறாங்க யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ சேஃபாக இருந்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் தட்சன் டிக்கெட் எல்லாமே சொல்லிவிட்டேன். பத்மாவதி டெம்பிளுக்கு வந்து கீழே போகும்போது நம்மளுக்கு அந்த விசிட் பண்ணுவோம். அதாவது திருப்பதி பார்த்து முடிச்சுனுமே நம்மளுக்கு லஞ்ச் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் பத்மாவதி டெம்பிள் தான் டேரெக்டாக கூப்பிட்டு போவாங்க. அங்கே என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. நம்மளே ஓனாக வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் விசிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பஸ்ஸில் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ அவங்க போயிட்டு வருவங்க வரைக்கும் நீங்கள் வந்து பஸ்ஸில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் மேலே திருப்பதி போனோன்னுமே எங்களை வந்து பாலாஜி பஸ் ஸ்டாப் கிட்டே வந்து ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. ஸோ பாலாஜி பஸ் ஸ்டாப்லேருந்து வித்தின் ஒரு 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளோட ரூம் வந்து வந்துருச்சு. ரூமை ஒட்டின மாதிரியே நம்மளுக்கு வந்து நிறைய கடைங்க வந்திருந்தது. ஸோ இன்கேஸ் நம்ம ரூமுக்கு போனோன்னுமே நம்ம வந்து ஃபோனில் வந்து கைட் கிட்டே கொடுத்துருவோம் இல்லைங்களா. ஸோ உடனே ஷாப் பண்ண போயிடாதீங்க. ஏன்னா ஷாப்பிங் பண்ண பொருளை வந்து நம்மளால் கோவில் கூட்டில் கொண்டு போக முடியாது. நம்ம ரூம்குள்ளே தான் வச்சுட்டு போக முடியும். இன்கேஸ் யாராவது எடுத்துட்டாங்கன்னா அது மிஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டம். நம்ம கோவில் போய் பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு ஆன் த வேயில் வரும்போது ஒரு சில திங்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபுல் ஃபேமிலிக்கே நம்மளால் வாங்க முடியாது. டைம் கொடுக்கவே மாட்டாங்க. இன்கேஸ் நம்மளுக்கு தர்ஷன் முடிச்சுட்டு 1/2 hour 45 minutes நம்ம லட்டை வாங்கிட்டு நேராக ரூமுக்கு மட்டும்தான் வரணும். வேறு எங்கேயும் வரக்கூடாது. அந்த டைமுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்மளை வந்து கைடு வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க கையில் தான் ஃபோனே இருக்கும். இன்கேஸ் அவங்களுக்கு லேட் ஆகுதா அப்படின்னா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. நம்மளுடைய ஃபோனு அகைன் சென்னையில் வந்து தான் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு லாஸ் ஆஃப் டைம் தான் உங்களுக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாருமே ஃபாஸ்ட்டாக போகணும்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாத்துலேயுமே போய் முன்னே நிற்க வச்சுட்டாரு. பட் நாங்களே முக்கால்வாசி ஒரு 1/2 hour 45 minutes அப்புறம் தான் எல்லாருமே பொறுமையாக வந்தாங்க. ஸோ என்னால் நிறைய திங்ஸ் வாங்க முடியல. ஸோ கொஞ்சம் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரிப்பு போகிறீங்க, அப்படி ஒரு பேக்கேஜ் ட்ரிப் போகிறீங்கன்னா கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த ஆளுங்களுக்கு அடுத்த பிளேஸ் பார்க்குறதுக்குமே.
அதுக்கப்புறம் திருப்பதி கோவிலெலாம் விசிட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அங்கே எந்த ஒரு ஃபோட்டோ வீடியோஸை என்னால் எடுக்க முடியல. ஸோ வரும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகான வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. அண்ட் கீழே வரும்போது பிஎல்ஆர் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் இங்கே தான் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஹோட்டல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, இது இந்த அரேஞ்ச்மெண்ட்டுமே. அண்ட் ஃபுட்டுமே இங்கேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆம்பியன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளியிலேயே குழந்தைங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியாவும் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஆம்பியன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரைஸ், அதாவது பிரிஞ்சி சாதம், ஒயிட் ரைஸு, சாம்பார் ரசம், கீரை சாதம், ஸ்வீட்டு, அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப லேட் நைட்டாக இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். ஃபுட்டும் வேணாம், அமேசிங், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்க்ளூடட், இதுவுமே அன்லிமிட்டடு தான். ஸோ நம்ம வந்து பேக்கேஜ் பே பண்ணுறோம் இல்லைங்களா, பேக்கேஜ் பே பண்ணுறதோடு சரி நம்ம வேறு எங்கேயுமே சார்ஜ் காசு கொடுக்க வேண்டாம், எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ ஆந்திரா ஸ்டைலில் அவங்களுடைய ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஊறுக்கா, அதுக்கப்புறம் வந்து அந்த நெய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்டு இந்த ஒரு பச்சடி அந்த ஆந்திராவோடைய ஸ்பெஷல்னு நினைக்கிறேன், இது வந்து வச்சுருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது. அதுக்கப்புறம் ரசம் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து விசிட் பண்ணிட்டு இருந்தோம் அடுத்தடுத்த ஆள் வரதுக்காக. அங்கேயே வந்து உங்களுக்கு பாத்ரூம்லாம் இருக்குது, நாங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறம் அரௌண்ட் ஒரு 8:30 அளவுக்கு வந்து இந்த லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் பத்மாவதி டெம்பிள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் டின்னர் போகணும். டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன் த வேயில் நீங்கள் எங்கெங்கே இறங்கணுமோ நம்ம கைட்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இந்த ட்ரிப்பை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இதே மாதிரி உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை.